உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா நம்மள பெரும்பாலான பெண்கள் வந்து கூடவே ஒரு லிப்ஸ்டிக்கோ ஒரு ஐலைனரோ இல்லை ஒரு கண்மையோ ஒரு போட்டோ கண்டிப்பாக நம்ம எடுத்து போடுவோம். நானும் அதே மாதிரி தான், ஊட்டியோ வால்பாறையோ போகிறோம் அப்படின்னாலும் ஊருக்கு போகிறேனாலும் குஷி கிளிப்லேருந்து எல்லாமே எடுத்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக அதாவது அதை வந்து எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு நான் போயிடுவேன். பட் இப்போது ஒரு இந்த சம்மர் ஹாலிடேஸ் இந்த லீவு டைமில் பையனுக்கு வந்து எதாவது ஸ்கூல் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஸ்கூல் கொண்டு போகிற பென்சில் பாக்ஸ் தான் போல் அப்படின்னு நினச்சி ஆர்டரும் போட்டேன். போட்டுட்டு வந்து பார்த்தா இந்த மேக்கப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கெலாம் மேக்கப் போடுறதுக்கோ இல்லை இந்த சீரியல் நடிக்கிறவங்கலாம் அவங்க கூட ஒரு கிட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் திங்ஸ் வைக்கிற ஒரு கிட் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பையனே வந்து, மம்மி இதை நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிடுச்சு. சரி நம்ம தான் யூஸ் பண்ணலாமே, எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, சரி இது மேக்கப் இது மாதிரி தானே இருக்குது, நான் கிட் மாதிரி தானே இருக்குது, ஸோ நம்மளும் மேக்கப் திங்ஸை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இதில் வேறு பாஸ்வேர்டு, இந்த பாக்ஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு கூட இருக்குது. எல்லா இந்த கம்பெனி பாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே பாஸ்வேர்டு தான், 1 2 3 நினைக்கிறேன். ஓப்பன் ஆகலை, என்னவா இருக்கும், ஓப்பன் ஆகலை. மோஸ்ட்லி நான் இதை பாஸ்வேர்டு போட்டு வைக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது, என் பையனுக்கு தான் தெரியும். அப்புறம் இதோட பாஸ்வேர்டு தெரிலன்னு பையனை கூப்பிட்டேன். பையன் சொன்னால் மம்மி 1 2 3 தான் மம்மி, ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. என்னடா இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை மம்மி ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டு. ஓகே இப்போ அவரே வந்து ஓபன் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் இது இப்படி இருந்தா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து 1 2 3 போட்டு சைடு பட்டன் அமுக்கினா ஓபன் ஆயிடும். ஆ சூப்பர், ஓபன் ஆயிடுச்சு. சரிடா ஓபன் பண்ணியாச்சு அப்படினு சொல்லி डायरेक्टली பொருள் போடலனா அங்கே தான் நமக்கு ட்விஸ்ட் இருக்கு. இங்க ஒரு ராக் இருக்கு, இங்க ஒரு ராக், இங்க ஒரு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு நான் போட மாட்டேன், ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்கு. என்ன பாஸ்வேர்ட்னு கேட்கலாம் சலம், இதுக்கு என்ன பாஸ்வேர்டு? இது இப்படி பண்ணிட்டு 1 2 5 லாஸ்ட் ஃபஸ்ட்டு 2 பட்டன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணி சைட் கிளிக் பண்ண வந்துடும். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து நான் போடுற இயரிங் செட் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து பார்த்தா இவ்வளோதாங்க என்னோடய மேக்கப். ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி, இது மோஸ்ட்லி இது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூலில் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கமல் என்னென்ன இருக்குன்னு 1 பை 1 பார்க்கலாமா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் வந்து இயரிங்ஸ் மொத்தமாக இப்படி, அதாவது எப்போது வெளியில் போடுறதுக்குள்ளே இயரிங்ஸை மட்டும் நான் போட்டுப்பேன். தனியாக பின் பண்ணி வச்சா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பழகிடுச்சு, இதெல்லாம் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சி எடுத்துருவேன் இதோட பேர்லாம் எங்கே இருக்குன்ட்டு. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுறது. அப்புறம் ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்ட்டு இந்த 2 தான் போடுவேன். இந்த கமல், இந்த பேர்ல் கமல் போடுவேன், அப்படி இல்லாட்டி இது போடுவேன். வேறு எதுவும் ரொம்ப மோஸ்ட்லி போட மாட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 2 பின்னூசி வச்சுருப்பேன், குஷி கிளிப்பு, லிப் லைனர், ஒரு லிப்ஸ்டிக்கு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், கண்ணாடி இருக்குதா. அப்புறம் இதில் ஒரு காஜல் இருக்குது, இன்னொரு லிப்ஸ்டிக் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கிளிப்பு, கேஷ் கிளிப்பு, அது இதுன்னு இது கொஞ்சம் இருக்குது. ஸோ இது ஒரு மேக்னெட் லாக்கு, இதை மூடிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸு. இது நான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா 2 3 குழந்தைங்க இதே இதை வந்து வச்சுருக்காங்க ஸ்கூல் பாக்ஸ், அதாவது கலர் பென்சில்ஸு க்ரையான்ஸ் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி இல்லை, என்ன தான் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண அந்த நட்ராஜ் பென்சில், அந்த துளசி அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா பென்சில் பாக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு ஈடே ஆகாது. துளசி பாக்ஸ்னால் அதில் ஒரு முனிவர் வந்து உட்காந்து எழுதிட்டுருக்குற மாதிரி இருக்கும், மயில் பீலியால் ஏதோ எழுதுகிற மாதிரி இருக்கும் துளசிதாசர் அந்த பாக்ஸு. அப்புறமா நட்ராஜ் பென்சில் பாக்ஸ் எல்லாமே வந்து மறக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து அந்த பென்சில் பாக்ஸுக்கு முன்னாடி இந்த பென்சில் பாக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த ஒரு பிந்தி தான் நான் ரெகுலராக வைக்கிறது, வேறு எதுவும் வைக்கிறது இல்லை. ஸோ இந்த இது வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன். நான் இன்னொரு வீடியோவில் நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்மால் மேக்கப் கிட்ஸ். இன்னொன்று, இப்போ எங்கே போனாலும் டக்குன்னு இந்த பாக்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆன்லைனில் வாங்கினது தான், 500 தான் இருக்கும். உங்கள்கிட்ட யாருக்கிட்டலாம் அந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.